கர்த்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையிலே ஒவ்வொரு வாரமும் ஆயத்த ஜபம் உபவாச ஜபம் என்று நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த ஜபம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்போ வேலை வெட்டியில் விட்டுட்டு நான் சர்ச்சைக்கு வரணுமா அப்படிலாம் இல்லை. உங்கள் வேலை நேரத்திலே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி தேவனை நீங்கள் தேடி பாருங்கள். அதன் பலனை தேவன் நூறத்தனையே உங்களுக்கு திருப்ப தருவார். அல்லேலூயா, ஆமென். அநேகருக்கு நீங்கள் உலகத்திற்கு உறவுகளுக்கு உங்களுடைய உலக பிரகாரமான சந்தோஷங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற நேரத்தை காட்டிலும் நீங்கள் தேவனுக்கு குறைவாகத்தான் கொடுக்கிறீர்கள். அந்த நேரத்தையாவது உண்மையாக கொடுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தத்தை கவனியாதே இருந்தோமானால் நமக்கு வரும் பாடுகளிலிருந்து நம்மை விடுவிக்க ஒருவராடும் கூடாது. அல்லேலூயா. இப்படியாக நாம் வாசிப்போம். 2:4 பக்கம் 583 பக்கம் 2:33 அல்லேலூயா 583 எடுத்துக்கொண்டாச்சா? 1:33 1:2 வசனம் வாசிங்க. சொல்லுங்க. ரொம்ப அதிக வருஷம் வருஷான் இருக்கிறாரு. ஆமேன், ஆமேன். பாருங்க, இந்த மனாசே இளம் வயதில் ராஜாவாக்கப்பட்ட ஒரு நபர். அதிக ஆண்டுகள் இஸ்ரவேலை நடத்தின ஒரு நபர். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சீக்கிரமாகவே மகிமையை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யறது தெரியுமா? அதை இழந்து போடுறோம், அதை இழந்து போகிறோம். இப்படியே மனாசே சீக்கிரமாய் ராஜாவாகின போது அவன் தேவனுக்கு விரும்பத்தகாத காரியத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் சீக்கிரம் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு அப்படின்னா இப்படித்தான். ஆசீர்வாதத்தை சீக்கிரம் பெற்றுக்கொண்டதுனால நம்ம தேவன் உண்மையாக இருக்கிறது கிடையாது. நம்முடைய புத்தியினால, நம்மளுடைய அறிவுனால, நம்முடைய பாரம்பரியத்தினால நமக்கு ஆசீர்வாதம் கிடச்சிச்சுன்னு நீங்கள் அனைவரும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. தேவ கிருபையும் தேவ திட்டமும் உங்கள் மேலே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சீக்கிரமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் கிடைத்த பின்பு நீங்கள் தேவனுக்கு விருப்பமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறீர்களா என்ற கேள்வி இருக்குது. எப்படி வாழ்கிறீங்க தெரியுமா? உங்களுடைய திறமையினால் நீங்கள் ஏதோ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொன்ற என்ற மனநிலையிலே நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் மனசையும் அன்றைக்கு என்ன செய்கிறாரு? 2 வசனம் சொல்லப்படுது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய, ஆல்ரெடி அது வந்து இஸ்ரேல் தேசத்துலேருந்து என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? விரட்டிட்டார். தேவையற்ற காரியத்தை ஆண்டவர் விரட்டிட்டு தான் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறார். நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் எப்படி சொல்கிறாங்க, தங்களை தாங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்களை எண்ணிக்கொண்டு தாங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் தேவன் தங்களுக்கு அனுமதித்த நன்மை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னமே தேவன் என்ன செய்கிறாரு? உங்களிடத்துக்கு முன்பாக இருந்த உங்களுடைய பழைய பாவங்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து எடுத்துடுறாரு. நீங்கள் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன செய்கிறீங்க? தேவன் என்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நான் எந்த தவறு செய்தாலும் அதற்கு தேவன் என்ன செய்ய மாட்டார், எனக்கு நியாயம் தீர்க்க மாட்டான்னு சொல்லி நீங்கள் எப்படியா மீறல் செய்கிறீங்க? அப்படியே 2 சொல்லுது, வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின், ஆல்ரெடி அவங்கள நெக்லெக்ட் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணின ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்தோட அருவறுப்பான செய்கைகளை சொல்லுங்க. வேண்டான்னு சொல்லப்பட்ட விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய சீக்கிரமான ஆசீர்வாதம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை சீக்கிரம் ஆசீர்வதிக்கிறோமா வேணாமான்றதுக்கு யார் காரணமாக இருக்க போகிறோம்? நாம் தான் காரணமாக இருக்க போகிறோம். நான் கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்துட்டா நம்ம உண்மை இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறோம். அதனால் தேவன் கேட்டவுடனே கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுதான். அநேக நேரங்களில் நானும் அப்படி தான் நினைப்பேன், ஆண்டவர் என் ஜெபத்தை உடனே கேட்டுட்டாரோ இல்லையா? ஆண்டவர் தான் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாது விட்டால் பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் ஏன் ஜெபிக்கிற ஆண்டவர் உடனே சத்தத்துக்கு பதில் தர மாட்டேன்றாரு?
ஏனென்றால் நான் கேட்கிறது இன்னதென்று நான் உய்த்து ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். என்னுடைய வேண்டுதல் இன்னதென்று நான் அறிந்திருக்க வேண்டும். நான் அநேகர் தரம் உங்களை சொல்லிக்கிறேன், சில நேரங்களில் வருத்தமாக இருக்குமா நம்ம என்ன செய்கிறோம், மரணத்தை கூட கேட்டிருக்கோம். சிலராக நம்ம நம்ம மனைவி சில பேர் கோபமாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இல்லை இருக்கு உயிரோடு செத்து போயிருன்னு சொல்லி நம்ம சபிச்சிருக்கிறோம். இதுவும் நம்மளுடைய வேண்டுதல் தான். இதெல்லாம் நிறைவேற்ற நம்மளால் தாங்க முடியுமா? அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நான் பண்ணுற ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு, இல்லை நீங்கள் பண்ணுகிற ஜெபம் தேவனுக்கு விருப்பமாய் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது நமக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமாய் நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவன் விரும்பத்தகாததாய் சில நேரங்களில் இருந்து விடுகிறது. இப்படியே மனாசே இப்படிதான் செய்கிறான். வாசிக்கு மூன்றாம் வசனம், வானத்தின் சேனைகளை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து அமேன். பாருங்க, தேவன் எருசலேமிலே தம்முடைய மகிமை விளங்கும் என்று வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை உடைக்கும்படியான காரியங்களை மனாசே அன்றைக்கு செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல நேரங்களில் தேவன் விரும்பத்தகாத காரியத்தை தான் செய்கிறோன்றதுக்கு இது ஒரு சாட்சி. நம்முடைய ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு விருப்பமாக இருக்கிறதா என்றால் அநேகர் பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்கு எதிராக நிற்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்துவத்தை குறித்து தவறாய் பரப்பி கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் நினைக்கல வேற யாரோ ஒருத்தங்க அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது, கிறிஸ்தவர்கள் தான். நான் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குற பல விதமான காரியங்களை மெனி ஃபார்வேர்டர் மெனி டைம்ஸ் அப்படின்ற வர்றதெல்லாம் யார் பரப்புறது தெரியுமா, கிறிஸ்தவங்க தான். இவர்கள் செய்வது தவறு, அவர்கள் செய்வது தவறு, உண்மைதான், எல்லாரும் செய்கிறதும் தவறு தான். ஏன்னா வேதத்தின்படி நம்ம யாரும் வாழலை, வேதத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் யாரும் எதை செய்கிறதில்ல. நாம் ஏதோ ஒரு காரியத்தை வேதத்தில் பிடிச்சு வச்சு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு நான் வேதத்திற்காக வாழ்கிற ஒரு மனிதன் நம்மை காண்பித்துக் கொண்டுகிறோம். ஆனால் நிச்சயமான உண்மை என்னவென்றால் வேதத்தின்படி நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலத்த கிரியைகள் வெளிப்படும். இன்றைக்கி ஏன் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறதில்ல? ஒரு காலத்தில் மீட்டிங்ஸ் நம்ம பார்க்குறோம், ரெய்னார்ட் போங்கே, பில்லி கிரஹாம், இன்னும் அநேக பெனிகின், அநேக தீர்க்கதரிசிகள், அநேக தேவ மனிதர்கள் குறித்து நம்ம பார்க்குறோம். என் அன்புக்குரிய மறந்து மறித்து போன டிஜிஎஸ் ஐயா அவருடைய ஊழியங்களை பாருங்கன்னா அப்படி இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக அற்புதங்கள் நடக்கும். இன்றைக்கி எங்கே போச்சு அற்புதங்கள்? மீட்டிங் தான் இருக்குது, மீட்டிங்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, லைக்ஸு, ஷேரு, கமெண்ட்ஸு, அப்பா அதுதான் பெரிய இருக்குது. அற்புதங்கள் எங்கே, எங்கே பார்த்தாலும் காணிக்கைகள் மட்டுமே தேவைப்படுகிறது. எவ்வளோதான் காணிக்கை வாங்கி என்ன தான் செய்ய போகிறான்னு தெரியல. அல்லேலூயா. நிரப்பப்பட்ட பையன் திருப்பி திருப்பி நிரப்பி என்ன செய்ய போகிறாங்க, கேட்காம விட்டுட்டோம்னா அவங்க மறந்துடுவாங்க அப்படின்றாங்க. அப்போ திரும்ப 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 ஜனங்களுக்குள்ள தேவ அன்பை, தேவ சத்தியத்தை நாம் விதைக்கிறது மறந்து பாவமான தேவன் விரும்பாத பொல்லாத கிரியைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு